நான் தான் பீட்டர் பார்க்கர். என் லைஃப்ல நான் ஸ்போர்ட்ஸ்க்காக வாங்கின முதல் ட்ராஃபி இதுதான். சொல்லப்போனா இது ஸ்பைடருக்கு தான் கிடைச்சிருக்கு. ஏன்னா இதுல ஒரு புது சக்தியை பயன்படுத்தி முகமூடி போட்டு விளையாடி ஜெயிச்சிருக்கேன். இந்த ட்ரோஃபி மூணு விதமான உலோகத்தாலையும் ரெண்டு விதமான டயாக்சைட்ஸாலையும் உருவாக்கப்பட்டது. எனக்கு இது எப்படி தெரியும்னா, நான் ஒரு சயின்ஸ் ஸ்டூடெண்ட். முக்கியமா அது விஷயமா என் அங்கிள் பென் ஊக்கப்படுத்திக்கிட்டே இருப்பார். நிச்சயமா அவர் இதை நினைச்சு பெருமைப்படுவார். ஆனா அவர் இதை பார்க்க குடுப்பணம் இல்லாம போயிடுச்சு. அப்புறம் இந்த மூணு விதமான உலோகம் எதால உருவாக்கப்பட்டிருக்கும்? அன்னைக்கு ராத்திரி ஒரு திருடனை பிடிக்கும் போதுதான் என் அங்கிளோட வாழ்க்கை முடிஞ்சது. எது நடந்தாலும் அது படிப்பினையா இருக்கும்னு எனக்கு சொல்லி சொல்லி வளர்த்துருக்கீங்க. நீங்க வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். நம்ம கோபத்தை நம்ம வேலையில தான் காட்டணும்னு சொல்லுவீங்க. நானும் என் வாழ்க்கையில எனக்கு வேண்டியதை தேடி கண்டுபிடிக்க போறேன். அந்த திருடன் இந்த இடத்துல தான் ஒளிஞ்சிட்டு இருக்கான்னு போலீஸ்காரங்க சொன்னாங்க. அவங்களே அவனை கையும் களவுமா பிடிக்க போறதா சொன்னாங்க. நீ இங்க எதுக்காக வந்திருக்க? திருப்பி கொடுக்க வந்திருக்க. ஓ அப்படியா? மரியாதைய கூட வா. என்ன ஒண்ணு பண்ணிடாத, கெஞ்சிரியா இல்ல என்ன பயமுறுத்த பாக்குறியா? இல்ல அப்படிலாம் எதுவும் இல்ல. எதுவும் பேசாம இரு. இப்ப நீ கத்துறத மட்டும்தான் நான் கேட்கணும். என்ன நீயா? இந்த முகத்தை நான் எங்கேயோ பார்த்திருக்கேன். ஏய் அவனை பிடிங்க, கிளியரன்ஸ் இல்லாம உள்ள வந்துட்டான். ஏய் தள்ளி போ. அவனை பிடிக்க சொன்ன அப்படி தப்பிக்க விட்டுட்டீங்க. நான் என்னோட ஃபேன்ஸ குதூகலப்படுத்தணும். பெரிய தப்பு பண்ணிட்டேன். பெரிய தப்பு பண்ணிட்ட. அசையாம நில்லு, உன்னை நாங்க கைது பண்றோம். தயவு செஞ்சு அந்த ஸ்பைடர்மேன் கிட்ட விட்டுறாதீங்க. அதுக்கப்புறம் அந்த திருடனை தூக்கி ஜெயில போட்டுட்டாங்க. கிட்டத்தட்ட 25 வருஷம் ஜெயில் தண்டனை. அன்னைக்கு ராத்திரி என் வாழ்க்கையே மாறிடுச்சு. இந்த வாழ்க்கையோட முழு அர்த்தத்தை நான் அன்னைக்கு தான் புரிஞ்சுக்கிட்டேன். இனிமே என் அங்கிள் பென் மாதிரி என் வாழ்க்கையில யாருமே கிடைக்க மாட்டாங்க. ஆனா அவங்க நம்ம வாழ்க்கையில ஏற்படுத்தின தாக்கம் நம்ம வாழ்க்கை முழுக்க தொடரும். ஆஸ்கார்ப்ல என்ன ஒரு ஸ்பைடர் கடிச்சதுக்கு அப்புறம் எனக்குள்ள ஏற்பட்ட மாற்றங்களை என்னால உணர முடிஞ்சது. அதால இந்த உலகத்தையே என்னால மாத்த முடியுங்கிற நம்பிக்கை வந்தது. சமூகத்துல என்னோட ரோல் எவ்வளவு முக்கியம்னு எனக்கு தெரிஞ்சது. அதோட சக்திகளை எப்படி நான் பயன்படுத்தணும்னு தெரிஞ்சுக்கிட்டேன். இறுதியா ஒரு விஷயம் எனக்கு நல்லா புரிஞ்சது. அது என்ன விஷயம்னா, எதையுமே சாதாரணமா எடுத்துக்க கூடாது. எனக்கு இப்ப அற்புதமான சக்திகள் கிடைச்சிருக்கு. அங்கிள் பென் சொன்ன மாதிரி சக்திகள் கிடைக்கும் போதுதான் பொறுப்புகளும் அதிகமாகும். அவர் சொன்னது எனக்கு அன்னைக்கு ராத்திரி வரைக்கும் புரியவே இல்லை. ஆனா அதுக்கேத்த மாதிரி நான் வாழணும்னா நான் செலிபிரிட்டியும் தாண்டி வேற மாதிரி இருக்கணும். ஒரு அடையாளமா மாறணும், ஒரு நம்பிக்கையா மாறணும். மொத்தத்துல நான் ஒரு ஹீரோவா மாறணும். அது ஒண்ணும் அவ்வளவு சுலபம் கிடையாது. ஆனா எனக்கு வாழ்க்கையில நடந்ததை வச்சு நான் மாறணும். அதைத்தான் அங்கிள் பென் விரும்புவார். அடுத்த தடவை நீங்க என்ன பார்க்கும் போது கண்டிப்பா ஒரு புது மனுஷனா என்ன பாப்பீங்க. ஒரு அற்புதமான, முக்கியமா ரொம்ப பொறுப்பான, விவேகமான, முக்கியமா இது வரைக்கும் பார்க்காத ஒரு ஸ்பைடர்மேனா என்ன பார்க்க போறீங்க.